பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ஆர்சிபி ஃப்ரம் பஞ்சாப் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் வில் பி த ஃபேவரட்ஸ் ஆஃப் திஸ் கேம். ஏன்னா போன மேட்ச் அவங்களோட கேப்டன் ஷிகர் தவன் இல்லாம இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு வந்ததுனால ஒரு ஹை இன் கான்பிடன்ஸா இருக்கக்கூடிய ஒரு சைட். அண்ட் மறுபக்கம் ஆர்சிபி அகெயின் ஒரு தோல்வியிலிருந்து இந்த மேட்சுக்குள்ள என்டர் பண்றாங்க. பட் அவங்களுக்கு அவங்களோட பேட்டிங் மேல பெரிய கான்பிடன்ஸ் இருக்கும் இந்த மேட்சை என்டர் பண்ணும் போது. எஸ் டாக்கிங் அபவுட் பஞ்சாப் கிங்ஸ், இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு ஷிகர் தவன் அவர் விளையாடுவாருன்ற எதிர்பார்ப்பில இருக்கு. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா போன கேம் அவங்களுக்கு ஒரு ஆங்கர் இல்லாததுனால சேஸ்ல ஒரு கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்து பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் கேம்ல வந்து ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் சிகந்தர் ராசா இருந்ததுனால இந்த பர்டிகுலர் கேம்லயும் அவர் அந்த ஃபார்ம கண்டினியூ பண்ணுவாரு பேட்டிங்ல எதிர்பார்க்கலாம். அண்ட் போலிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் உடைய போலர் சோஃபா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் சாம் கரன் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஹர்ப்ரீத் ஹேஸ் பின் த பிக் ஆஃப் த போலராக இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் எவ்ரி சிங்கிள் கேம்ல ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறாரு. அண்ட் அவர்களை நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி ரபாடா அண்ட் ஆல்சோ வந்து ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கலெக்டிவ் போலிங் யூனிட்டா பஞ்சாப் கிங்ஸ் திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷிகர் தவன் விளையாடினாங்கன்னா கண்டிப்பா அவங்க பேட்டிங்லயுமே நல்ல டெப்த் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் லுக்கிங் பேக் அட் ஆர்சிபி பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு அவங்க பேட்டிங்ல எந்த குறையும் இல்லைங்க. ஸ்டார்டிங்ல விராட் கோலி இருக்காங்க, ஃபேப் டூப்ளிஸ் இப்போ ஃபார்ம்ல இருக்காரு, அண்ட் ஆல்சோ கிளென் மேக்ஸ்வெல் அந்த பவர் ஹிட்டிங் இருக்காரு, அண்ட் ஃபினிஷர் ரோல்ல தினேஷ் கார்த்திக் இருக்காங்க. ஸோ அவங்க பேட்டிங் ரொம்ப சார்ட்டடா இருக்கு. அவங்களோட ஏரியா ஆஃப் கன்சர்ன் இஸ் அவங்களுடைய போலிங். எவ்ரி சிங்கிள் கேம் அவங்க இது வரைக்கும் வந்து ப்ரிடாமினா நிறைய 200 அபவ் ரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அவங்க போலிங் பர்ஃபார்மன்ஸ் சோஃபார் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு அவங்களோட போலர்ஸ்க்கு பார்த்தோம்னா அவங்க சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல விளையாடாதனால விச் இஸ் தி பிளேயிங் அண்ட் அவே கேம்ன்றதுனால கண்டிப்பா இன்னைக்கு அவங்க போலர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் இன்னைக்கு அவங்க போலர்ஸால பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேபி ஆர்சிபி அவங்களுடைய போலிங் கொஞ்சம் சார்ட்டடா இருந்தாங்கன்னா அவங்களோட ஆப்ஷன்ஸ் வரும். அவங்க ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா முகமது சிராஜ் ரொம்ப நல்லா அவங்களுக்கு போல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி மேபி இன்னும் ஒரு 2-3 போலர்ஸ் நல்லா போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மேபி ஆர்சிபி வில் பி அ மோர் கம்போஸ் அண்ட் அ வெரி கம்ப்ளீட் சைடுன்னு தோணுது. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி அவங்களோட போலிங் யூனிட் கொஞ்சம் நல்லா போல் பண்ணி கலெக்டிவாக போட ஆரம்பிச்சாங்கன்னா ஐ திங்க் ஆர்சிபி வில் கிவ் அ வெரி டஃப் காம்படிஷன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ்.